ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் இன்னைக்கு உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போறேன்னு பாத்தீங்க அப்படின்னா, எப்படி வந்து நம்மளோட ஹேர் க்ரோத்தை வந்து ஃபாஸ்ட் ஆக்கலாம் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் தாங்க. ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அரிசி தாங்க எடுத்து வச்சுருக்கேன். அரிசி வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதில் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து வாஷ் பண்ண போகிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து தண்ணியை வந்து அந்த டர்ட்ஸ் போகிற அளவுக்கு க்ளீன் பண்ணிக்கோங்க. அரிசியை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு நான் எடுத்து வைக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அரிசியை வந்து நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டேன். வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அரிசியை வந்து வாஷ் பண்ணிவிட்டு இதில் வந்து 1 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 1/2 hour வந்து அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஹேருக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து ரைஸ் வாட்டர் வந்து இப்படி தான் இருக்குது. ரைஸ் வாட்டர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கிறேன். அந்த பவுலில் வந்து நம்ம வச்சுருக்கிற ரைஸ் வாட்டரை வந்து அப்படியே வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக வந்து ஊற்றிடுங்க. ஃபுல்லாக ஊற்றிட்டு நான் இதில் என்ன ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷாம்பு தாங்க ஆட் பண்ணுறேன். நான் எந்த ஷாம்பு வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறனோ அந்த ஷாம்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து நீங்கள் எந்த ஷாம்பு ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலோ அந்த ஷாம்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். ஷாம்பு வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல ஷாம்புவும் ரைஸ் வாட்டரும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ரைஸ் வாட்டரும் ஷாம்புவும் நல்லா வந்து டைல்யூட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹேருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எப்படி வந்து ஷாம்பு வந்து ரெகுலராக ஹேருக்கு யூஸ் பண்ணிங்களோ அதே மாதிரி இந்த வாட்டரை வந்து ஹேருக்கு வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வீக்லி 2x வந்து ரெகுலராக இந்த வாட்டரை வந்து நீங்கள் ஹேருக்கு வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.